வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருச்சியில் திருமண ஆசை காட்டி பல ஆண்களை ஏமாற்றியும் 8 பேரை திருமணம் செய்தும் கோடிக்கணக்கில் பணம் நகைகளை சுருட்டியதாக திருநங்கை மீது புகார் எழுந்திருக்கிறது. மோசடி செய்த திருநங்கை சிக்குவாரா? திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே குடும்பப்பட்டியில் வசித்து வருபவர் பபிதா ரோஸ். திருநங்கையான இவர் கடந்த 2007 தனது குடும்பத்தை பிரிந்து உடுமலைப்பேட்டைக்கு சென்றுள்ளார். அங்கு திருநங்கைகளுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த அவரை அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் காதலித்துள்ளனர். இருவரையும் தனித்தனியாக டீல் செய்த பபிதா தனது பெயர் ஹேமா என்றும் நாகாலாந்தில் துணை ஆட்சியராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இவரின் பாசாங்கு பேச்சில் மயங்கிய இருவரும் பபிதா ரோஸிடம் பணம் நகைகளை அள்ளி கொடுத்துள்ளனர். சுமார் 4 மாதங்கள் அவர்களுடன் இருந்துவிட்டு அவர்களின் பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு பபிதா எஸ்கேப் ஆகியிருக்கிறார். அதன் பின்னர் பபிதா தென்காசி மாவட்டத்திற்கு சென்று ராமச்சந்திர பட்டணத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவருடன் பழகியுள்ளார். ராம்குமார் தென்காசியில் வட்டி தொழில் செய்து வருகிறார். அவரிடம் தான் ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவள் என்றும் சொத்து தகராறு காரணமாக குடும்பத்தினர் தன்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டதாகவும் கண்ணீர் விட்டு கதறி எழுதுள்ளார். இவரின் நடிப்பை பார்த்து ஏமாந்த ராம்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் பபிதா ரோஸை அவர்களது வீட்டருகே வாடகை வீடு ஒன்றில் தங்க வைத்துள்ளனர். இதனை சாதகமாக பயன்படுத்தி அவர்களது குடும்பத்துடன் ஒட்டி உறவாடியுள்ளார். மேலும் அவர்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வட்டிக்கு பணம் வாங்கி அதனை முறையாகவும் செலுத்தி வந்துள்ளார். இதனால் பபிதா நாணயமானவள் என்ற பிம்பத்தை அவர்களிடம் ஏற்படுத்தினார். ஒரு நாள் தான் வீட்டு மனை வாங்கப் போவதாகவும் அதனை கிரயம் செய்ய 60 லட்சம் ரூபாய் வட்டிக்கு தருமாறும் கேட்டுள்ளார். தங்கச்சி வந்து இந்த மாதிரி எனக்கு மெடிக்கல் காலேஜ் படிக்காப்ல, அதனால் எனக்கு வந்து அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லி 40 லட்சம் முதல்ல வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 20 லட்சம் வாங்கினாங்க. அது எப்படி வாங்கினாங்கன்னா முதல்ல வந்து 1 லட்சம் 2 லட்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதுக்கப்புறம் வந்து திருப்பி தந்துடுவாங்க. தந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாம் தந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை ஏற்படுத்த முடியுமோ முதல்ல எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அந்த மாதிரிக்கு எங்களால் என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன செய்த பாருங்கள், நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் இல்லைம்மா எங்களுக்கு தந்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னும்போது நாங்கள் எங்களால் தர முடியாது நீங்கள் செய்து செய்யி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் அண்ணன் பழகின்னு சொல்லி தான் இப்படி பண்ணாங்க. பபிதா மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் 60 லட்சம் ரூபாயை ராம்குமார் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட கையோடு அங்கிருந்து பபிதா ரோஸ் தலைமறைவாகிவிட்டார். அங்கிருந்து நேராக திருச்சிக்கு வந்த பபிதா திருச்சி கே நகரைச் சேர்ந்த வெற்றி செல்வி என்ற மூதாட்டிக்கு சொந்தமான குடும்பப்பட்டியில் உள்ள 6 ஏக்கர் நிலத்தை 38 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி 28 லட்சம் ரூபாயை முன்பணமாக வழங்கியுள்ளார். பத்திரப்பதிவு செய்த பிறகு மீதமுள்ள 10 லட்சம் ரூபாயை தராமல் ஏமாற்றியுள்ளார். காசு தர அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நேராகவே போய் பார்த்தேன். எனக்கு இதனால எனக்கு உடம்பு முடியாமல் போய் 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இப்போதான் வந்து போன வாரம் பார்த்துட்டதுக்கு. அது எல்லாரையும் இப்படி ஏமாத்தினதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி போய் மாட்டியிருக்க மாட்டோம். மெஸ் நர்சரி சம்பந்த மாதிரி அந்த அக்ரிமெண்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் என்னை கையெழுத்து வாங்கிட்டு ஒன்றும் கொடுக்காம அனுப்பிச்சிருச்சு. தற்போது அந்த தோட்டத்தில் உள்ள சொகுசு வீட்டில்தான் தங்கியுள்ளார். பபிதா ரோஸ் இதுவரை தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், தஞ்சை, தர்மபுரி, திருச்சி என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்களுடன் பழகியுள்ளதாக கூறப்படுகிறது. தில்லாலங்கடி திருநங்கையிடம் சிக்கியவர்களில் காவல்துறையினரும் அடக்கம். இவர்களில் 15க்கும் மேற்பட்டோரிடம் திருமண ஆசை காட்டி மோசம் செய்துள்ளார். பபிதா 8 பேரை இதுவரை திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளார். இவர்களிடமிருந்து 2 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 கிலோ தங்க நகைகளை வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. அவங்க கிட்ட இருந்த நகைகளை பறிக்கிறதும் இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரேன், எனக்கு மினிஸ்டரை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெப்டி கலெக்டரு நாகாலாந்தில் வேலை பார்த்துட்டு இப்போ வந்து மாஹியில் வந்து டெப்டி கலெக்டராக இருக்கேன், அதனால் எனக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் எல்லாரும் தெரியும்
அப்படின்னு போய் சொல்லி பொதுமக்களை ஏமாற்றி நிறைய பணம் நகைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பணம், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ நகை, தங்க நகைகள் இந்த மாதிரி வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக திருநங்கைகள் நலவாரிய உறுப்பினருங்கிற ஒரு முறையில் கண்டிப்பாக எல்லா விசாரணைக்கும் நானும் வந்து ஆஜராவேன். இந்நிலையில் பபிதா ரோசிடம் ஏமாந்தவர்கள் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் குமாரிடம் புகார் கொடுத்துள்ளனர். இதனிடையே பபிதா தன்னை விழுப்புரத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர் திருமணம் செய்து ஏமாற்றி நகை பணத்தை பறித்துச் சென்று விட்டதாக விழுப்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்.